மயிலாடுதுறை அருகே கோவிலில் வெள்ளி தகடுகளை திருடிய இரண்டு குழுக்கள் 8 ஆண்டுகளுக்கு பின் கைது. வெள்ளி தகடுகளை உருக்கி கட்டிகளாக மாற்றிய ஸ்ரீனிவாச ரங்கப்பட்டர் முரளிதர தீட்சிதர் சிக்கினர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மும்முரம். நாளை கடைசி நாள் என்பதால் அரசியல் கட்சியினர் போட்டி போட்டு மனு. சென்னை புத்தக காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி. வரும் 16ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. நாட்டின் பன்முக கலாச்சாரம் பற்றி அழுத்தமாக பதிவு செய்ததாகவும் பாராட்டு. கோவில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற எடுத்த நடவடிக்கை என்ன? அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆந்திர அரசின் ஊதிய குறைப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. அரசு ஊழியர்களின் போராட்டத்தால் முடங்கியது விஜயவாடா. நடப்பாண்டிற்கான ரயில்வே திட்ட புத்தகத்தில் தமிழகத்திற்கான வழித்தடங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. 9 புதிய திட்டங்களுக்கு தலா 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்ததற்கு மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் கண்டனம். எடப்பாடி பழனிசாமி குறித்து பாஜக தாமதமாகவே புரிந்து கொண்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி முறிவு குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். வெளிநாடு வெளி மாநிலங்களில் தமிழை வளர்க்க தமிழ் பரப்புரை கழகம் உருவாக்கம். 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு. பேரறிஞர் அண்ணாவின் 53வது நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. அண்ணா நினைவு நாளை ஒட்டி அதிமுகவினர் மரியாதை. நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம், பழனிசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு 1,72,000 அதிகரிப்பு. ஒரே நாளில் தொற்று பாதிப்பால் 1,008 பேர் உயிரிழப்பு. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.